மீரா மிதுனை கைது செய்யணும் இல்லைன்னா மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடும். வேறு வழி கிடையாது. புரட்சி அது இல்லை, களத்தில் உருவாக்குங்க, நான் உருவாக்கி அனுப்புகிறேன், வேணா அவர்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அரசை சரி பார்க்கணும், சரி செய்யணும் அப்படின்னா மக்கள் அரசாக மாறணும். எனக்கு பதிலாக யாராவது போனீங்கன்னா சரி, எனக்கு பதிலாக யாராவது இருந்தீங்கன்னா சரி, எனக்கு நீங்கள் 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும், அமைதியாக உட்காந்துட்டு. வணக்கம். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பெண் கட்சி தொடங்குறாங்களா அப்படின்னா அது ரொம்ப சொற்பமாக இருக்கு. ஓரிரு பெண் தலைவர்கள் வந்திருக்கிறாங்க, நம்ம யாரையும் குறை சொல்லலை. சொற்பமான நாட்களில் ஏதோ ஒரு போராட்டங்களை பார்க்கும்போது அவர்கள் கட்சி தொடங்கியிருக்கலாம், அதுவும் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் எங்களுக்கு எங்களுடைய எண்ணம் எப்படி அப்படின்னா, ஒரு கடந்த 16 ஆண்டு காலமாகவே நாங்கள் வந்து தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிறவங்க, எங்களுக்கு எல்லா ப்ளஸ் அண்ட் மைனஸும் தெரியும், எங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்றது நல்லாவே தெரியும். எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வலி என்ன அப்படின்னா, சமூக நீதியை பேசுகிறவங்க கூட மேடைகளில் பெண்களை ஏற்றது கிடையாது, சமூக நீதியை பேசுகிறவங்க கூட ஏற்றது கிடையாது. அது ஏன் பெண்கள் பேச்சாளர்களே இல்லை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்களா அப்படின்னு தெரியல, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்னைக்கு தான் எங்கள் அதாவது எனக்கு தெரிஞ்ச பெண் பேச்சாளர்கள் உண்மையிலேயே நிறைய இருக்காங்க, அப்படிலாம் நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. யார்கிட்ட நீங்கள் ஒளிவாங்க கொடுத்தாலும் ரொம்ப சிறப்பாக பேசுகிறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெண்கள் வாழ வேண்டும், பெண்கள் வந்து அடுத்த கட்டம் நகர வேண்டும்னு சொல்கிறவங்க கூட பெண்களை ஏற்ற மறுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. கேட்டு கேட்டு பார்த்தோம், ஒரு கட்டத்தில் சோர்ந்தே போயிட்டோம். இப்போ நான் பேசுகிறத வச்சுட்டு இதுக்கு முன்னாடி இருந்த கட்சியை தான் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த பாசிச சக்திகள் அப்படி தான் போட்டுட்டு இருந்தாங்க, அப்படிலாம் கிடையாது. அவரெல்லாம் வந்து பெண்களுக்காக நிறைய நல்ல பேசிகிட்டு இருக்காரு, செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நான் சொல்கிறது ஒட்டு மொத்தமாக எல்லாரையும், ஸோ அதனால் உடனே இந்த லிங்க் எடுத்து போட்டு அப்படி போட்டுடுறாங்க, அது கிடையாது. நான் கேட்பது அத்தனை பேரையும் பார்த்து தான், ஏன் பெண்களை ஏற்க மறுக்கிறீர்கள்? அதுவே இப்போ நீங்கள் எம்எல்ஏ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாமும் கூட நிறைய சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருந்தோம் நம்மளை பன்னாட்டு பெண்கள் அமைப்பு சார்பாகவும். ஆனாலும் நான் கேட்ட கேள்வி, எல்லா தலைவர்களும் சந்திச்சு நாங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த எம்எல்ஏ 234 சட்டமன்ற தொகுதி சொல்றீங்க, ஒரு 50% ஏன் பெண் வேட்பாளர் நீங்கள் நிறுத்தக்கூடாது? யாருமே நிறுத்தலை. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க சீட்டு கேட்கிறாங்க. அப்போ இந்த இடஒதுக்கீடு இன்னைய வரைக்கும் யாரும் வேறனே சொல்ல முடியாது, கரெக்ட் தானே? அந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு எங்கன்னு நாங்கள் கேட்கிறோம், பெண்களுக்கு எங்க? அங்க அது அங்க போடுங்க ரிசர்வேஷன். நீங்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் 50% கொடுக்குறீங்க, கட்சியுடைய முக்கியமான பொறுப்பாளருடைய மனைவியும் அம்மாவும் நிற்கிறாங்க, அதெல்லாம் இல்லை. உங்கள் கட்சிக்காக நாள்தோறும் களமாடும் அந்த பெண்கள் எங்கே? அந்த பெண்களுக்கு நீங்கள் வந்து சீட் கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம், யாரும் கேட்கலங்க. அதனால் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே நான் ஒரு சரியான முக்கியமான இடத்துல தான் இருந்தேன் இதுக்கு முன்னாடி. ஆனால் நான் மட்டும் வாழணும்னு நினச்சிருந்தேன், எனக்கு அந்த இடம் போதும். நான் சார்ந்த என் பெண்ணிடம் வாழணும்னு ஆசைப்பட்டதுனால, இளம் தலைமுறை பிள்ளைகள் வாழணும்னு ஆசைப்பட்டதுனால தான் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து யூத் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அதை கூட நான் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, எங்கள் பெண்களுக்காக தொடங்குறாமே எங்க, அதாவது இளம் தலைமுறைன்னு சொல்லும்போது பெண் உள்ளே வந்துடுறா, அதையும் நம்ம பிரித்து பார்க்கணும். இளம் தலைமுறை ரொம்ப முக்கியம், அதெல்லாம் நாங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்ல ஆசைப்படுறோம். ஏன்னா பெண்களை கூட வேறு வழி இல்லாமல் ஒருத்தரையாவது ஏற்றிடுறாங்க, ஒருத்தரையாவது சும்மா சீட்டு கொடுத்துட்றாங்க. இந்த இளம் பிள்ளைகளை யாராவது முன்னாடி வந்து நின்று நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா அவங்களெல்லாம் எப்படி வச்சுக்குவாங்கன்னா, நீ வந்து இளைஞரணி, நீ வந்து மாணவரணி, நீ வந்து என்ன பண்ணணும்ப்பா, கட்சி நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணணும், நீ வந்து அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்கங்கே நிற்கணும், அப்படி தான் வச்சுருக்காங்க. கையில் அவங்க கையில் கொடுங்க, அதிகாரத்தை அவங்க கையில் கொடுங்க, இந்த நாட்டை வேற மாதிரி திருப்பி போடுவாங்க. அப்படியாப்பட்ட வலிமை படைத்தவர்கள் இந்த இளம் சமூகம். அப்போ அதை யாரும் கேட்கல, அதனால வேற வழியே இல்லாமல் நாங்களே இன்று ஒரு கட்சியை தொடங்கி விட்டோம். இது ரொம்ப நாள் நடக்குமா? 16 வருஷம் காலத்தில் நின்னவ சாகிற வரைக்கும் இதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சு முடிப்போம். அதெல்லாம் நிச்சயமாக எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த கட்சிக்கு நான் தலைவர் கிடையாது, நான் நிறுவனராக இருந்து அடையாளப்படுத்துகிற இந்த சமூகத்துக்கு இவர்கள்லாம் போராளிகள்னு சொல்லி இவர்கள் நடத்துவார்கள், நாங்கள் வழி நடத்துவோம், அவ்வளோதான், இவர்களை வழி நடத்துவோம். எனக்கு வந்து 21 வயசு ஆகிற ஒரு இளம் பெண்ணை நாங்கள் வந்து தலைவராக நியமிச்சிருக்கோம். அவங்க பேர் செல்வி ஸ்டெஃபி, அவங்க ஒரு வழக்கறிஞருக்கு படிச்சுட்டு இருக்காங்க ஃபைனல் இயருக்கு. ஸோ அதே மாதிரி நித்யஸ்ரீ பார்த்தீங்கன்னா, அவளும் வழக்கறிஞருக்கு படிச்சுட்டு இருக்க பிள்ளை தான், அவள் மாணவ போட்டிருக்கோம். வள்ளியும் பார்த்தீங்கன்னா, அவளும் ஒரு கல்லூரி மாணவி, மாணவரையில் சேர்த்துருக்கோம். மிக முக்கியமான ஒரு வரலாற்று சாதனை, திருநங்கைகளை யாரும் மதிக்கிறதில்ல, நாங்கள் பெண்ணுக்கு மட்டும் பேசுறதில்ல, இளம் தலைமைக்கு மட்டும் பேசுறதில்ல, ஒடுக்கப்பட்டு கிடக்கும் திருநங்கைகளுக்காகவும் தொடர்ச்சியாக பேசுறது நாங்கள் மட்டும்தான். அந்த வகையில் அவர்களை நாங்கள் பொதுச் செயலாளராக நியமிச்சிருக்கோம். பொதுச் செயலாளர் எவ்வளோ பெரிய பொறுப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல இன்று எங்களுடைய அன்பு தோழர் பிரகதி, அவங்க படித்தவங்க, அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, உண்மையிலேயே நல்லா திறமை படைச்சவங்க, அவர்களை நாங்கள் பொதுச் செயலாளர் நியமித்தது எங்களுக்கான பெருமை தான் நினைக்கிறோம். ஸோ இந்த களம், இவர்களை கொண்ட இந்த களம் நிச்சயம் புது வகையில் களமாடும். நம்ம போல நம்முடைய தமிழக அரசு இன்னைக்கு நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க ஒன்று ஒன்று செய்யும்போது செல்வி சொல்லுவாங்க, நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம் இதை.
இது நான் இந்த 100 நாள் திட்டமெல்லாம் சொன்னாங்க இல்லையா பண்ணாங்கல்ல அதெல்லாம் சும்மா நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் இதை நாங்க பண்ணணும் நினைச்சிட்டு இருந்தோம் அப்போ இந்த பிள்ளைங்க அரசியலை தூரம் நின்று பார்க்கும் போதே நாங்க நினைச்சோன்னு சொல்றாங்களே வா கிட்ட வா உங்ககிட்டதான் இருக்குது நீ பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தா இன்னும் நிறைய பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு நிச்சயம் செய்வாங்க ஐயா இவங்களால முடியாதாங்க ஜல்லிக்கட்டையே நடத்தினவங்க இந்த புரட்சியெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது ஆனா கூட நிக்கிறதுக்கு நம்மை போன்றவர்கள் இருக்கிறோன்றதுனாலதான் நாங்கள்லாம் கூட இருக்கிறோம் நிச்சயம் இந்த YDP பார்ட்டின்றதோ யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு பார்ட்டியாய் பெண்களுக்கான ஒரு பார்ட்டியாய் திருநங்கைகளுக்கான ஒரு பார்ட்டியாய் ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான ஒரு பார்ட்டியா இருக்கும்ன்றதை மாற்றுக்கிறது இல்லை அதாவது ஒரு விஷயம் மட்டும் இந்த நாடு எங்களோடதுதான் இந்த நாட்டை இந்த இந்த மக்களை ஈன்றதே பெண்ணினம் தான் அதான் நாங்க தெளிவா இருக்கும் நாங்க எல்லாவற்றுக்கும் குரல் கொடுப்போம் நீங்க வந்து இன்னைக்கு சமூகத்துல இருக்கிற பெட்ரோல் டீசல் விலை சொல்றீங்களா அதுல எங்க களம் நாங்க கட்டாயமா எங்களுடைய களம் அங்க இருக்கும் அதே போல பெண்ணுக்கான பிரச்சனைன்னு சொல்றீங்களா அங்க எங்க களம் இருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரச்சனைன்னு சொல்றீங்க தொழிலாளர் பிரச்சனை சொல்றீங்க அங்க எங்க களம் இருக்கும் ஒருபோதும் நாங்க இதுக்கு மட்டும்தான் போராடுவோம்னு சொல்லவே மாட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாடும் மக்களும் எங்களுடையவர்கள் இதுல குரல் உயர்த்தி அப்படின்னு சொல்றது யாருக்காகனா அது பெண்களுக்கும் இளம் தலைமுறைக்கும் திருநங்கைகளுக்காக இருக்குமே தவிர மற்றபடி எதையுமே தவிர்த்து நாங்கள் கடந்து செல்ல மாட்டோம் இந்த கட்சி ஒட்டுமொத்த மக்களுக்கானது அதாவது தமிழ் தேசம் தமிழ் தேசியம்னு சொல்லி தனிச்சு போக நாங்க விரும்பல திராவிடம் தான் அப்படின்னு சொல்லி எங்களை ஒரு புது அடையாளத்துக்குள்ள கொண்டு சேர்க்க நாங்க விரும்பல எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மக்களுக்கானவர்கள் எங்களுக்கு எதுக்கு எந்த சாயமும் தேவையில்லை நான் ஏன் இங்கதான் பிறந்திருக்கோம் இங்கதான் வளர்ந்துருக்கோம் இவங்க கூட தான் இருந்துட்டு இருக்கோம் அப்புறம் என்ன நாங்க இந்த அடையாளத்தோட வந்ததா ஏத்துக்குவீங்களா உங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டு பசங்க வராங்க ஏத்துக்கோங்க அவ்வளவுதான் அவங்க கொண்டு வந்த கொள்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்காக பேசுற அந்த வார்த்தை பிடிச்சிருக்கா அவ்வளவுதான் இதுக்கு பின்னாடி எது ஆனா எங்களுக்கு கொள்கையா கொள்கைக்காக நாங்கள் அத்தனை பேருமே முன்னிறுத்திருக்கோம் நாங்கள் புரட்சியார் அம்பேத்கரை எங்கள் ஐயா பெரியாரை எங்கள் ஐயா காமராசரை எங்கள் ஐயா அப்துல் கலாமை எங்கள் முப்பாட்டன் வல்லுவனையும் நிறுத்திருக்கோம் பெண்களையும் நாங்கள் நிறுத்திருக்கோம் எத்தனை எந்த கட்சியை நீங்க பெண் தலைவர்களை போட்டு பார்த்திருக்கீங்க ஆனா இந்த கட்சி மட்டும்தான் பெண் தலைவர்களை போட்டிருக்கு இதுவே அவமானம் தெரியுமா எந்த கட்சியில நீங்க பெண் தலைவர்களை பாத்திருக்கீங்களா எங்க அவையார் இல்லையா வீரமங்கை வேலாச்சார் இல்லையா ஜான்சி ராணி இல்லையா அதாவது நீங்க தமிழ் தேசியம் தாண்டி வெளில போகும்போது ஏன் என் தந்தை செங்கோடி கூட ஒரு போராளி தானே ஏன் கொண்டு சேர்க்கல ஏன் இங்க இஸ்லாமிய பெண்கள் எத்தனை பேர் போராளிகள் தானே ஏன் கொண்டு சேர்க்கல அப்ப இதையெல்லாம் நினைக்க யாருக்கும் மனசு இல்ல அதை நாங்கள் மாற்றி இருக்கிறோம் எங்களுக்கு 10 தலைவர்கள் நாங்க முன்னோடியா கொண்டு வந்திருக்கிறோம் அத்தனை பேருடைய கொள்கையும் ஏற்று இந்த கட்சி நடக்கும் அதே போல நாங்கள் ஒட்டுமொத்தமா இன்றைய கால சூழல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதற்காகவும் குரல் கொடுப்போம் இல்லைங்க எனக்கு ஒரு விஷயம் தான் அதாவது பிளைண்டா எல்லாத்தையும் நம்புறதுல எங்களுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையவே கிடையாது நான் வந்து இன்னைக்கு ஒரு வேர்ல்டு உமன் விங்கோட பிரசிடன்ட் நான் பெண்களுடைய பல பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவங்க கூட தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ ஒரு விஷயம் தெளிவா இருக்கு நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் 50% அவர் கொடுத்தப்போ வாழ்த்து சொன்னது நாங்க தான் ஆனா அதுக்கு பின்னாடி அந்த 50% உங்க கட்சியில இருக்க பொறுப்பாருலா எங்க யாருக்கு இந்த அரசியல் தெரியும் இன்னைக்கு இந்த குழந்தைகள் இல்லாமல் அரசியல் பழக்க வைக்கிறோம் இல்லையா அது உண்மை ஆனா நீங்க சட்டமன்ற தொகுதியில இருந்து ஒரு பெண்ணை நிறுத்துறீங்கன்னா அங்க கொண்டு போயிடலாம் ட்ரைனிங் எல்லாம் வைக்க முடியாது ஏன்னா அவங்க ஜெயிச்சுட்டு போனா யாருடைய ஆளா போய் நிப்பாங்க அங்க ஒட்டுமொத்த மக்களின் ஆளா தானே போய் நிப்பாங்க அப்ப அவங்களுக்கு கொஞ்சமாவது அரசியல் தெரிய வேண்டாவா எனக்கு அரிசி வாங்க தெரியும் காய்கறி வாங்க தெரியும்னு சொல்ற ஒரு பெண்ணை கொண்டு போயிட்டு நம்ம சட்டமன்றத்துக்கு வேட்பாளரை நிறுத்த முடியாது அந்த 50% இன்னைக்கு எங்க போனாங்க அந்த 50 பேரை நிறுத்துனீங்களே அந்த 50 பேர் இன்னைக்கு களமாடுறாங்க நீங்க பாத்தீங்களா ஒரு சில பெண்களை தவிர வேற யாரும் களத்துல இல்ல ஏ அவங்க எல்லாம் பொறுப்பாளர்களுடைய மனைவிகளாகவோ அம்மாவாகவோ அக்காவோ இருக்கிறாங்க அது இல்லைங்க புரட்சி புரட்சி அது இல்ல களத்துல உருவாக்குங்க நான் உருவாக்கி அனுப்புறேன் வேணா அவர்களை யூஸ் பண்ணிக்கோங்க உருவாக்கி அனுப்பி அவர்கள் கையில் அதிகாரம் கொடுக்கும் போது மட்டும்தான் இந்த மண்ணும் மக்களும் பாதுகாக்கப்படுவாங்க உண்மையிலேயே இந்த அரசியல் இதை இதை வந்து மக்கள் பார்த்து இது ஒரு சாக்கடை சாக்கடைன்னு விலகி போறதுனால அந்த கடன் இன்னைக்கு யார் யார் தலைமையில இருக்கு ஒரு குடும்பத்தின் தலைமையில பிடிஆர் அண்ணன் பேசுறதுனால நான் கேட்டேன் ஸோ ஒரு குடும்பத்தின் தலைமையிலன்றப்ப உங்க தலைமையில என் தலைமையில தான் இருக்கு இதை விட ஒரு பெரிய அவமானம் வேற என்ன இருக்கு நாடு இவ்வளவு சீரழிவுக்கு போறதுக்கு காரணம் என்னன்னா இந்த அரசியலுக்கு என் வீட்டு பிள்ளைகளை அனுப்ப மாட்டோம் ஏங்க அரசியல்ல இருக்கிறவங்களும் அவங்க பிள்ளைகளை அனுப்ப மாட்டேன்றாங்க அரசியல்ன்றது என்னங்க குடும்ப இயல் அதை வலுப்படுத்தணும்னா அரசியல் தேவை இந்த புரிதல் கூட யாருக்குமே கிடையாது
நீங்க பால் குடிக்காம இருப்பீங்களா, நீங்க வந்து சோறு சாப்பிடாம இருப்பீங்களா, நீங்க பெட்ரோல் போடாம இருப்பீங்களா? இது எதுல அரசியல் இல்ல, எல்லாத்துலயும் அரசியல் இருக்கு. அரசியல் ஆனா நீங்க மட்டும் இல்ல. நீங்க இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன்னு விலகி போயிட்டே இருங்க. உங்க தலைமையில சுமை நம்ம சுமை வந்து ஏறிக்கிட்டே இருக்கட்டும். அரசை சரி பார்க்கணும், சரி செய்யணும் அப்படின்னா மக்கள் அரசாக மாறும். எனக்கு பதிலா யாராவது போனீங்கன்னா சரி, எனக்கு பதிலா யாராவது இருந்தீங்கன்னா சரி, எனக்கு நீங்க 1,000 ₹2,000 கொடுத்தீங்கன்னா போதும், அமைதியா உட்காந்துட்டு இருப்பேன் இப்படின்னு சொல்ற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க வெறும் மேல இருக்கவங்க மட்டுமே குறை சொல்லும் போது என்ன மாறும்? கீழே இருக்க மக்கள் மாறணுங்க. மக்கள் மாறணும். ஓட்டு போடுற போலிங் சதவீதம் 58% இருக்கு. இந்த நாடு உருப்பிடுமா? 58% அவர் போலிங் போறாங்கன்னா இவங்களெல்லாம் வச்சு என்னங்க பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ இதை மாற்றக்கூடிய அந்த எண்ணம் மக்களிடம் வராத வரைக்கும், வளராத வரைக்கும் இதையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்துச்சு, அவங்க தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், யாரு மேலே பழியை போட்டுக்கலாம். சரி, நாளைக்கு இன்னும் 5 வருஷம் கழிச்சு இது மாறி இருக்குமான்னா கஷ்டம்தான். இதுக்கு இதை மாத்தணும்னா மக்கள் மனசு வச்சா மட்டும்தான் இது மாறும். தயவு செய்து உங்கள் வீட்டு பிள்ளைகளை நீங்களும் செய்துதான், பெண்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் அரசியலுக்கு உள்ள வாங்க. உள்ள வந்து கேள்வி கேட்க பதில் சொல்றோம். ஒண்ணுமே தெரியாம ரோடு கேள்வி கேட்டதான் உங்களுக்கு என்ன பதில் சொல்ல? அங்க கச்சா எண்ணெயோட விலை குறையுது, இங்க பெட்ரோல் ஏறுது. ஏதா தெரியுமா? பெட்ரோல் இப்ப 100 ரூபாய்க்கு மேல ஆயிடுச்சா? ஏன் ஏறுச்சு? உள்ள வந்து வா, எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு கேளு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை மக்கள் உணரணும்ன்றதா எங்களுடைய ஒரு மிகப்பெரிய எண்ணமா இருக்கு. செஞ்சு காட்டுவோம். ஏங்க, நான் என்ன கேட்கிறேன், தேர்தல் நடக்கும்போது அண்ணன் ஸ்டாலினுடைய மகள் வீட்டில் ரெய்டு போறீங்க. அவங்க அதாவது அப்போ வந்து சில லட்சங்கள் தான் ஏதோ இப்போ இருந்துச்சு, அதுக்கு கூட அவங்க எல்லாமே வச்சுருந்தாங்க. உங்களுக்கு நீங்க பண்ணா எல்லாம் சரி, அடுத்தவங்க பண்ணா தப்பா? என்ன முதல்ல அதிமுக அரசு எதுக்காக பாஜகவோட வந்து ஒட்டி இழைச்சிருந்தாங்க? வேற வழி இல்லை, பயம். எங்க தன் மீது ஏதாவது அவங்க வந்து அவங்க பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம். இன்னைக்கு நல்ல ஒரு அரசு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க. மக்கள் பணத்தை எடுத்தா கேட்கறதானே செய்வாங்க. இதுல என்ன பிழை? இது என்ன வந்து காழ்ப்புணர்ச்சி? இது என்ன வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது? உங்க கை சுத்தமா இருந்தா சரியா இருக்குன்னு சொல்லிட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. உங்க கை சுத்தம் இல்லைனா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் யாருடைய பணம்? கணக்கு காட்டுக்கு கவர்மெண்ட் போக போறாங்க. எங்க மேல வராங்க ரைடு, உங்க மேல வராங்க ரைடு. இது வந்து இப்படி அது அப்படி, நான் பாஜக போய் சேர போறேன், நரேந்திர பாலாஜி சொல்றாரு பாஜக போய் சேர போறேன்ட்டு, அது ஒரு புரளி ஓடிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் எங்க போனாலும் காப்பாற்ற முடியாது. மக்கள் பணத்தை மக்களுக்கான அரசு கேள்வி கேட்கிறது கட்டாயம் கொடுக்கத்தான் வேணும். இந்த லாக்டவுன்ல கூடங்க நாங்க ஒரு விஷயம் மட்டும் முன்னெடுத்தோம். அதாவது பாஜக பாசிச பாஜகவோ அதிமுகவோ இருக்கிற வரைக்கும் இதை பத்தி பெரிய அளவுல பேசாதவங்க கூட அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு என்ன சொன்னாங்க, நீங்க எப்படி டாஸ்மாக திறந்தீங்கன்னு. எங்களுக்கு அரசியல் புரியல் இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஒண்ணுமே இல்லாம கஜானாவை ஜீரோவா வச்சுட்டு போயிட்டீங்க. வந்தவன்னா அவர் வந்து முதல்ல 2,000 கொடுக்குறாரு, அப்புறம் ஒரு 2,000 கொடுக்குறாரு. உண்மையிலேயே மக்களுக்கான அந்த ஒரு 4,000 பெரிய ஒரு அமௌண்டாவே இருந்துச்சு. எங்க இருந்து கொடுப்பாங்க? அப்ப அவங்களுக்கான வருமானம். அதே மாதிரி லாக்டவுன் லாக்டவுன் எல்லா துறையும் மூடி வச்சிருக்கும் போது வேற வருமானம் கிடையாது. இதுக்காக நான் டாஸ்மாக் ஆதரிக்கிறேன்னா நாங்கள் தான் எதிர்க்கிறோம், குரல் கொடுக்கிறோம், எல்லாம் உண்மைதான். ஆனா இதுக்காக ஒரு நல்ல அரசை பிழை சொல்ல வேண்டிய அவசியம் இப்போதைக்கு நமக்கு தேவை கிடையாது. எங்கள் நிலைப்பாடு தயவு செஞ்சு ஒண்ணுமே தெரியாம அவனை மக்களை எப்படி வச்சுட்டாங்க அப்படின்னா மதுவழியே மயக்கி 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 அவனை ஒண்ணு இல்லாம யோசிக்க கூட இல்ல. நான் யாருன்னு அவனுக்கு யோசிக்க கூட தெரியல. அப்ப அந்த நிலைக்கு ஆங்கிலை தள்ளி அதனால குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்கு. இதை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கட்டாயம் வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த டாஸ்மாக் எல்லாம் மூடணும்ன்றதான் எங்களுடைய கொள்கையும் கோரிக்கையும். வன்மையான கண்டனத்துக்குரியது இல்லைங்க, அது உண்மை. அவங்களும் அது பெண் விசை சேர்க்காதீங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்கு. நான் பன்னாட்டு பெண்கள் விசாரணை நான் முதலே அதை கண்டனம் அப்படிதான் தெரிவிச்சேன். அவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான இதெல்லாம் வந்து சட்டப்பிரிவில் வந்து கொடுத்துருந்தாங்க 7 விதமான ஒரு இதில். அதுக்கும் நாங்கள் முதல்ல வரவேற்பு சொல்லியிருந்தோம். என்னங்க இது வாய் இருக்குன்னா என்ன வேணா பேசிடலாமா? எந்த சமூகத்தையும் யாரும் குறை சொல்ல இங்கே யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அது என்ன, அது அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா? அவர்களெல்லாம் சினிமா துறையை விட்டு வெளியேறேன்னு சொல்கிறதுக்கு இந்த அம்மா யார்? இந்த அம்மா என்ன அவ்வளவு பெரிய ஃபேமஸான ஆர்டிஸ்டா? இவங்க ஃபேமஸான ஆர்டிஸ்டாவே இருந்தாலும் பேசுறதுக்கு இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அதே மாதிரி இந்த அம்மா என்ன சமூகமோ அது இருந்துட்டு போட்டோம், எல்லாம் உங்களோட
இங்க உங்களை யாரும் இந்த தமிழ் மண்டல பெரிய சாதியாக பார்க்கறதுக்கு இங்க ஆள் கிடையாது, யாரையும் சிறிய சாதியாக பார்க்கறதுக்கு இங்க யாரும் ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீராமிதின் போன்றவர்களா எப்போ அரெஸ்ட் பண்ணிருக்கணுங்க? ஏன்னா தோழர் உதயநிதி அவரை பத்தி தவறா பேசினாங்க, சூர்யாவை பத்தி பேசினாங்க, விஜயை பத்தி பேசினாங்க. ஏன்னா இந்த அம்மாவை வந்து ஃபேமஸா ஆக்கிக்கிறது வேற வழி தெரியல, அதுக்கு என்ன வேணா பேசுவாங்க. ஆனா இதையெல்லாம் காட்டிடும் இப்ப செஞ்சிருக்க இந்த காரியம் அப்படின்றது உண்மையிலேயே உடனே கைது செய்து அடைக்கிற அளவுக்கு ரொம்ப வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயம் தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அத்தனை இழிவாக பேச யாருக்கும் அதிகாரம் கிடையாது. மீரா மிதுனை கைது செய்யணும் இல்லைன்னா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடும், வேற வழி கிடையாது. நன்றி.